வணக்கம் வெல்கம் டு आवर சேனல் இந்த வீடியோல இன்னைக்கு நார்மல் ஃபேண்ட் ஸ்டிட்ச் பண்றத பத்தி பார்த்தறலாம் நான் ஆல்ரெடி வந்து நார்மல் ஃபேண்ட் எப்படி கட் பண்ணனும்னு போன வீடியோல சொல்லி கொடுத்துட்டேன் அதுதான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அந்த ஃபேண்ட் தான் நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணி காமிக்க போறேன் ஃபர்ஸ்ட் ஃபேண்டோட மேல் பார்ட் தான் நம்ம ஸ்டிட்ச் பண்ணுவோம் மேல் பார்ட் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தா இருக்கும் இத மேல் பக்கமும் ஒன்னோட ஒண்ணா வெச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணிரலாம் जॉन पड़ेप पाती लुंगि मूट मारे नम्बर जॉन पड़ो ना अंत क्लास ना उल्कल पिनाड़ी पारें एपी जॉन पड़ो ना कामिक्रे रे क्ला वे इप्ली और मड़ मड़ फर्स्ट और स्टिच पटो स्टिचक प्रिच ओपन पड़ी तरीम इप्ली मड़ी इन स्टिच पटो इप्डा नम्बर लुंगी तट सील मूटव ना अनाक रे जॉन पटाची इत उपक मेल पक अप र मड़ी पटे इक रेपन अम्म पड़ोना कर भागते वो मेल नाड़ा पड़क नम्बर विटो मेल और रेच सैडल और इंच नम्ब और मार्क पड़े इतना रे क्ला मेल पक वो करेक्टा पिछड़कन इंटीर पर्व इत वो फैनो कील पार्ट जॉन पड़ेप और इंच गैप और रेच मना नाम नव तिरपी रिटर्न पांग रे जॉन पटमना इतमी वो वो प्रचिटे और पार्ट मट और हाफ इंच तुर और हाफ इंच इप्ली मड़चिको करेक्टा कवनी इत वो टापो ओपन स्टिच पड़े मारे और फील करेक्टा कवनी रेडा प्रिच नार्मल फैंट पाती मूणु टाइप नाम स्टिच पड़ला ना उ मूणु टाइप चलें उद वो ईसिया नहीं फालो पड़ेंगे इत फैंट फर्स्ट टाइप पारें इतमी नम्बर रेडा क्लाते और सैड फ्लोस् पड़ी मूटी एड़ो रेडाव पाती इन रे क्लाते इतमी प्रिचर इत वो नाम पड़ोन नाड़ा पड़ा इप्ली मड़ी स्टिच पड़ो मेल पार्ट स्टिच पनिया कील पार्ट स्टिच पड़नु कील पार्ट पाती रेंड क्लाथ इतमी सेफ पड़ोना फर्स्ट इत पक और इंसि ना उल्पे और एल इंच वो ना एट इंचा कट पड़ी के लिए वीडियो कामीचरपे अंत पार्टा इतना इत पकमों पकमों ना नाला मड़ी पटर वो रेडा प्रिचद जॉिंट इक जॉिंट वो वो नाम पड़ोना मेल पकमों मेल पकमों मारे तिरपी पिछड़ी जॉन्टों
பாருங்க இதோட மேல் பக்கமும் ஒண்ணா வெச்சு இந்த இன்சைட் பார்ட் மட்டும் நம்ம ஜாயின் போட்டா போதும் அதுவும் நம்ம மேல் பார்ட்ல ஜாயின் போட்ட மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மடிச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணி அத மடிச்ச பக்கத்துல திருப்பி ஒரு ஸ்டிட்ச் இதே மாதிரி அடுத்த சைடும் ஜாயின் போட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு பக்கமும் நம்ம ஜாயின் போட்டாச்சு இது வந்து உள் பக்கம் போறது மேல் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டிட்ச் தான் வந்திருக்கும் அடுத்து கீழ் பார்ட்டும் மேல் பார்ட்டும் ஜாயின் பண்றத பார்த்தறலாம் பாருங்க கீழ் பார்ட்டும் மேல் பார்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணி காஞ்சறோம் மேல் பார்ட்ட வந்து மேல் பக்கமா திருப்பிக்கோங்க கீழ் பார்ட் வந்து நல்ல பக்கம் உள் பக்கம் இருக்கிற மாதிரி கெட்ட பக்கம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வெச்சுக்கோங்க அப்ப இத உள்ள வைக்கிறப்ப இந்த மேல் பார்ட் வந்து இதுக்குள்ள வெச்சு இப்படி பிடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இதுவும் மேல் பக்கமா இருக்கணும் இதுவும் மேல் பக்கமா இருக்கணும் இந்த ரெண்டையும் இப்படி கரெக்ட்டா பிடிச்சிட்டு நீ பாருங்க இதுக்குள்ள வெச்சிட்டேன் கீழ் பார்ட்டுக்குள்ள நாம என்ன பண்ணிருக்கோம் மேல் பார்ட்ட வெச்சாச்சு எப்படி வெச்சிருக்கோம்னா மேல் பார்ட்ட நல்ல பக்கம் திருப்பி வெச்சிருக்கேன் கீழ் பார்ட்ட மேலே வந்து கெட்ட பக்கம் தெரியற மாதிரி உள் பக்கம் நல்ல பக்கம் தெரியற மாதிரி உன்னோட ஒண்ணா ரெண்டுமே வந்து நல்ல பக்கம் தான் இருக்கு இந்த மாதிரி வெச்சிட்டு கிளிப்ஸ் வைக்கணும் இங்க பாருங்க நார்மல் ஃபேண்ட்ங்கறனால ஃப்ரண்டும் பேக்கும் மட்டும் தான் நம்ம கிளிப்ஸ் வைப்போம் இது செமி பட்டியாலா ஃபேண்ட்னா நாம என்ன பண்ணுவோம் சைடுல கிளிப்ஸ் வைப்போம் சோ இந்த ரெண்டு ஜாயின்ட் ஒண்ணா வெச்சிட்டு கிளிப்ஸ் ஒரு 1/2 இன்ச்க்கு ஒண்ணு இந்த மாதிரி கிளிப்ஸ் வெச்சிட்டு நீங்க உடனே செக் பண்ணணும் எப்படி நிறைய கிளிப்ஸ் வெச்சிட்டீங்கனா சுற்றளவு பத்தாம போய்டும் மேல் பார்ட் கம்மியாவும் கீழ் பார்ட் அதிகமாவோ இல்ல ரெண்டும் சமமா இல்லாம போயிருச்சுனா கஷ்டம் அதனால இங்க பாருங்க மேல் பார்ட்ல ஒரு நாட் போட்டுறோம் கீழ் பார்ட்லயும் நாட் போட்டுறோம் இந்த ரெண்டு நாட்டும் ஒண்ணா வர அளவுக்கு கரெக்ட் பண்ணி வெச்சிட்டு மீதி கிளாத் தான் நாம என்ன பண்ணுவோம் கிளிப்ஸா வைப்போம் பாருங்க கரெக்ட்டா இருக்கு சோ அப்ப இங்க கிளிப்ஸ் போதும் இந்த நாட் போட்டது வந்து உங்களுக்கு சைடுல வரும் ஃபேண்டோட சைடுல வரும் நான் ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஜாயின்ட் ரெண்டு ஜாயின்ட் கீழ் பார்ட்டோட ஜாயின்ட்டும் மேல் பார்ட்டோட ஜாயின்ட்டும் பின் பக்கமா ஒன்னு வரும் சோ அந்த இடத்துலயே நம்ம அப்படி தான் என்ன பண்ணனும்னா அந்த ஜாயின்ட் ஜாயின்ட் கரெக்ட்டா வெச்சு மிச்சம் இருக்கிற கிளாத் தான் நாம என்ன பண்ணனும் கிளிப்ஸா புடிக்கணும் இப்ப இங்க இருந்து புடிச்சோம்னா கரெக்ட்டா இருக்கும் ஒரு 1/2 இன்ச் திரும்ப பாருங்க பேக் சைடு மேல் பார்ட்டோட ஜாயின்ட் இது கீழ் பார்ட்டோட ஜாயின்ட் இது ரெண்டும் இப்படி சமமா வெச்சு பிடிச்சாச்சு கையோட திரும்ப இத கண்டினியூ பண்ணிக்கோங்க இங்க பாருங்க சைடுல இன்னொரு நாட் வரும் அந்த நாட் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க முன்னப்பினே இருந்துச்சுனா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கிளிப்ஸ் புடிக்கவோ பிரிக்கவோ பண்ண வேண்டியதா இருக்கும் அதனால நீங்க நாட்டை செக் பண்ணி வெச்சிட்டே நீங்க என்ன பண்ணலாம் கிளிப்ஸ் புடிச்சுக்கலாம் பாருங்க ரெண்டு நாட்டும் கரெக்ட்டா இருக்கு அப்ப கிளிப்ஸ் வெச்சது போதும் அவ்வளவுதான் அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிட்டு வாங்க
नम्बर की पार्ट मेल पार्ट जॉन पड़िया सेंेम टाइम क्लिप्स वाचे इधर टाइप आफ द सेकंड टाइप आफ मॉडल वो ना उन्नोर टाइम चलिक नेक्स्ट वीडियो चलिक इनमें ईसिया पांग फैंटोड बैक साइड फ्रंट साइड क्लिप्स वो नम पैंटोड मेल पार्ट और नाट पटो यापकमचना यापक पड़को इलेना मुना वीडियो पांग मेल पार्ट और नाट पटो इप्ली नाला मड़ी नाम इन पड़नों इत कॉर्नर और नाट पटो अंतना इधर इंमें इप्ली नाला मड़ी नाम और नाट पटो अदमारी की पार्ट नाम इन पड़नों मड़च नाला मड़ी कॉर्नर और नाट पटो अंदना इधर नाट पटोना இந்த சைடு இந்த நாட்டு இந்த நாட்டு அட்டாச் ஆகற மாதிரி ஸ்டிட்ச் பண்ணனும் சேம் டைம் கிளிப்ஸ் கரெக்ட்டா வைக்கணும் சென்டர் பார்ட்டு மேல் பார்ட்டு கீழ் பார்ட்டு ஜாயின்ட் கரெக்ட்டா இருக்கணும் பேக் சைடு மேல் பார்ட்டு கீழ் பார்ட்டு இந்த ஜாயின்ட் வந்து கரெக்ட்டா இருக்கணும் சோ இதுக்காக தான் நாம என்ன பண்ணனும் நாட் போட்டோம் இது உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க உங்களால முடிஞ்சதுனா இத ஃபாலோ பண்ணுங்க இல்லனா அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் ஈஸியா நான் எப்படினு சொல்லி கொடுக்கிறேன் அடுத்து வந்து கீழ கால் பகுதியை வந்து நம்ம மடிச்சு அடிச்சிரலாம் की मड़ी ना आलरे वो नाटर पर नाट इंटे नाम इन पड़नोंगा इप्ली मड़कन फेपेमें वो कैनवास वो नम्बर फेंट के तनिया नम्बर वो और रोल नहीं कुछ की स्टिफा नम्बर इन अल्व वेमो मेशर पड़े नम्बर कट पड़ी के करेक्टा नाम पड़नों मड़कनों नम्बर कैनवास वे मड़ मड़ी नाम पड़ेल फर्स्ट कैनवास क्ला वे स्टिच पड़ेल नम उ पकमा मड़चिक कवन में पातको उपकम कल पगे मड़ी स्टिच पड़नों पर नम्बर नाट मड़कन सो इन मड़ कैनवास वे नम्बर स्टिच पड़िया पर नम्बर नाट पट करेक्टा मड़ी नाम स्टिच पड़ो तिरपी सेकंड स्टिच पड़नों मेल पकमा तिरपी पड़ेंगे की बाटम नम कैनवास वचिकल नाट नाम इन पड़नों नाट पट्टुक मड़कन अदक नाम इन पड़ो नाटर आलरे नम्बर इवलोदा मड़कन नम आलरे कुरी वो सो नहीं अंदर मड़ता पद वो उपक नाम इन पड़नों कैनवास वे करेक्टा इतना नेर वो वे फर्स्ट और मड़ मड़ कैनवास वो क्ला फिट पड़को अदक तुर मड़चा पारंगा नाटिंग இந்த பக்கமும் நாட்டிங் இருக்கு இத இன்னொரு தடவை நம்ம மடிக்கணும் நாம இதல இன்னும் அழகா இருக்கணும்னா நாம என்ன பண்ணலாம்னா டபுள் ஸ்டிட்ச் போடலாம் இல்லட்டி வளைஞ்சு நெளிஞ்சு எப்படி வேணாலும் நம்ம இந்த கேப்ல வந்து நம்ம போட்டுக்கலாம் இதுவே ஒரு சிலர் பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டிட்ச் போடுவாங்க இப்படி கீழ பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டிட்ச்
போட்டுக்குவாங்க அப்ப பாக்க உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கல்ல நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டிட்ச்க்கு பதிலா இப்படி வளைச்சு போட்டுருப்பாங்க இது ஒரு டிசைனா இருக்கும் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்க அப்படி போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்து நம்ம கீழே கால் பகுதியை மடிச்சு அடிச்சிடலாம் இப்போ காலோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் சொல்லிருந்தேன் ஃபேண்டோட கால் சுற்றளவு கரெக்டா வெச்சு இந்த ரெண்டு சமமா பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இந்த ஜாயிண்ட் ஃபெண்டோட ஜாயிண்ட் பேக்கோட ஜாயிண்ட் இப்படி கரெக்டா இருக்கிற மாதிரி நம்ம பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு ஸ்டிட்ச் பண்ணலாம் நீங்க கீழே பாத்தீங்கன்னா அந்த 1 இன்ச் மெயின்டெய்ன் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணா போதும் மேலே வர வர ஒரு முக்கால் இன்ச் அப்படி வந்துருங்க ஏன்னா ஃபேண்ட் வந்து அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் பாருங்க இந்த ஜாயிண்ட்டும் கரெக்டா இருக்கிற மாதிரி வெச்சு இந்த இன்சைடு வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 1/2 இன்ச் கொண்டு வந்துருங்க ஸ்டிச்சிங் இங்க வந்து 1/2 இன்ச் இருந்தா போதும் திரும்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணி 1/4 இன்ச் வந்து 1 இன்ச் கீழே கொண்டு வந்தறலாம் பாருங்க ஃபேண்ட் ஸ்டிட்ச் பண்ணியாச்சு உங்களுக்கு ரெண்டு ஸ்டிட்ச் வேணும்னா ரெண்டு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் மூணு வேணும்னா மூணு போட்டுக்கலாம் ஸ்டிட்ச் பண்ணியாச்சு இது நார்மல் ஃபேண்ட்டுங்கனால இந்த ஃப்ளிப்ஸ் வந்து முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் வந்திருக்கு இதுவே செமி பட்டியலா வந்தனா உங்களுக்கு ஃபுல்லாவே வரும் கேதரிங் ஃபேண்ட்டுக்கு ஃப்ரண்ட் மட்டும் நம்ம ஸ்டிட்ச் பண்ணி காமிப்போம் சரி ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியா எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத இதே நார்மல் ஃபேண்ட் அடுத்தது இன்னும் இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலன்னா கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன் தேங்க்யூ